வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். காணும் பொங்கல் வாழ்த்து உங்களுக்கு. நேத்தி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு லிங்க் வந்தது, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் குட் மார்னிங் மெசேஜுகளால் ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது டைரெக்டாக நம்மளோட ஹெல்த்தில் இன்வால்வ்மெண்ட்டு இல்லைனாலும், போகிற போக்கில் பார்த்தா இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொற்று வியாதி மாதிரி, பேனடமிக்குன்னு அந்த பதிவில் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது நம்மக்குள்ளே பரவி கடைசியாக இது சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியான சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடுமோங்கிற அளவுக்கு இந்த குட் மார்னிங் போயிட்டுருக்குது சோஷியல் மீடியாவில். குறிப்பாக காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம குடும்ப குரூப்னு ஒன்று வச்சுருக்குறோம். எல்லா குடும்பமும், இந்தியாவில் இருக்கிற எல்லா குடும்பமும் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, ஒரு ஆய்வில் என்னென்னா 390 மில்லியன் வாட்ஸ்அப் யூஸர் இருக்கிறாங்களாம். அதில் குரூப் வச்சுருக்கிறது என்ன, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நபரும் ஒரு 2-3 குரூப்பில்னாலும் 10 குரூப்பு 20 குரூப்பில் மெம்பராக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு சோஷியல் மீடியா வச்சுருக்கிற வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குரூப் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் பார்த்துக்கிறதே சோஷியல் மீடியாவில்ங்கிற நிலைமையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சோடனே முக்கியமாக பெருசுங்க, வயதானவர்கள் தான் இந்த குட் மார்னிங் மெசேஜை போட்டு இந்தியா மட்டும் இல்லை இன்டர்நெட் உலகத்தையே ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இன்டர்நெட் ஜாம்ங்கிறது சில நாடுகள் தொடர்ந்து செஞ்சு இன்டர்நெட்டை ஸ்லோ டவுன் பண்ணி அதனால் சில அவங்களோட ராஜநீதியான சில விஷயங்களை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை நம்மளுக்கு வேணால் விட்டுருவோம். அதே போல் நம்ம இந்த குட் மார்னிங்னாலேயும் இந்த இன்டர்நெட்டுங்கிற ஒரு கட்டமைப்பை சிதைக்கிறோம்ங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியுமா புரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து குட் மார்னிங்கிறதே 5 மெசேஜில் அனுப்புவாங்க. எல்லாமே வந்து ஒரு பேபி படம், ஒரு சீனரி படம், ஒரு நேச்சுரல் சீன் படம், ஒரு கடல் படம், ஒரு அந்த மாதிரி அந்த குட் மார்னிங்ங்கிற ஒரு விஷயத்தையே பல விதமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஏன் வந்து நம்ம தன்னிச்சையாக யோசிக்கக்கூடாது, எல்லாமே ஃபார்வர்ட் மெசேஜாக தான் மட்டும்தான் இருக்கணுமா, ஃபார்வர்ட் மெசேஜில் மட்டும் வாழ்ந்துட முடியுமா? ஏன்னா இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து மல்டிப்புள்னு நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு மல்டிப்புள் ஆகி உலகம் ஃபுல்லாக சுற்றுதுங்கிறாங்க. இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, 3 வாட்ஸ்அப் யூஸரில் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக இந்த குட் மார்னிங் மெசேஜுங்கிற வலையில் சிக்கியிருக்கிறாங்க. அதே போல் யூஎஸ் லெவலில் பார்த்தோம்னா 10 பேருக்கு ஒருத்தவங்க தான் இந்த குட் மார்னிங் வலையில் சிக்கியிருக்கிறாங்களாம். அதுவும் மூத்த குடிமக்கள் தான் இந்த குட் மார்னிங்லேயே வாழ்கிறாங்களாம். ஏன்னா அவங்கள சுற்றி இப்போ யாருமே பேச்சு துணை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு கூட்டு குடும்பம் கட்டமைப்பு, பிள்ளைகள் கூட இல்லாத ஒரு காரணங்கள், பல விஷயமாக நம்ம பிரிஞ்சு கிடக்கிறதுனால அவங்க இந்த சோஷியல் மீடியாவிலே வாழ்க்கை நடத்துறதுனால அவங்களுக்கு ஒரு பேச்சு துணை மாதிரி இந்த குட் மார்னிங் மெசேஜு ஆகிப்போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த குட் மார்னிங் மெசேஜை இந்த பேபி படம், சன்ரைஸ் படம், அந்த மாதிரி பல விதமான படங்கள் எல்லாம் தேடுற இது வந்து 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு தான் இன்டர்நெட்டில். அந்த 10 மடங்கு அதிகரித்ததில் 9 பேர் வந்து சர்ச் மட்டும் பண்ணல, அதை டவுன்லோடும் பண்ணுறாங்களாம். அப்போ இன்டர்நெட்டோட யூசேஜ் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் இதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு அதை கொலாப்ஸ் பண்ணுறோம் ங்கிறத நம்ம உணரும் போது, இந்த முக்கியமாக நம்மளுக்கு வயதானவர்களுக்கு சோஷியல் மீடியாவில் புதிதானவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்க தான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிங்கிற இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவை நம்ம மொத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்படி அறிமுகப்படுத்தினவங்களெல்லாம் தாண்டி நம்ம வயதானவர்கள், குறிப்பாக ஓல்டேஜ் பீப்புள், இந்த குட் மார்னிங் மெசேஜை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோவது இன்டர்நெட்டை பாடாப்படுத்துகிறாங்கங்கிறது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை தவிர்க்கிறதுக்கு முயற்சிப்போம். அதே போல் தான் இந்த வாழ்த்துக்களும், பொங்கல் தினத்தன்று வாழ்த்து சொல்கிறதுங்கிறது சகட்டு மெனிக்கு நம்ம மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு இன்டர்நெட் அடி வாங்கும் நினச்சி பாருங்கள். சரி, இன்டர்நெட் அடி வாங்குதோ இல்லையோ, நம்ம ஐயோ நம்ம ஒரு குட் மார்னிங் போடல, நம்ம ஒரு என்னது பொங்கப்பானை போடலன்னா தப்பாக நினச்சிட்டு போகிறாங்கங்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ் வேறு நம்ம அடிமனசில் உருவாகுது. அப்படி கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு உருவாகும் போது அது பல விதத்தில் உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் கொண்டு வருங்கிறத உணர்ந்து பாருங்கள். இதை நீண்ட நாட்கள் இதை போகும்போது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது எனக்கு ஒரு பழைய ஞாபகம், நான் வாட்ஸ்அப்பிலலாம் உள்ள நுழையாத காலங்களில்
ஒன்லி இன்டர்நெட் மட்டும் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்களில் வாட்ஸ்அப்புங்கிறத நான் யூஸ் பண்ணல. அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவரோட பெட்ஸுக்கெல்லாம் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவரோட பெட்ஸுக்களுக்கு டாகுக்கெல்லாம் என்கிட்ட மருந்து கேட்பார். அந்த மாதிரி அவர் ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து வர வச்சு ஒரு கிளி வச்சுருந்தார். அந்த கிளிக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை, நான் ஒரு சின்ன மினி வீடியோ எடுத்து போடுறேன், ரெண்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு ஏதாவது மெடிசன் சொல்ல என்னார். எதில் அனுப்புவீங்கன்னு கேட்டேன். நான் மெயிலில் அனுப்ப சொன்னேன். இல்லை இல்லை, மெயிலில் உனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், நீ உடனே நீ இதில் பார்த்துடலான்னாரு. சார் அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு ஒன்று அவருக்கு ஒரே ஷாக்கு, என்னது வாட்ஸ்அப்பில் இன்னும் நீ இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் தாண்டி இப்போ வாட்ஸ்அப்பை நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோம் நம்ம. அப்போ எந்த அளவுக்கு அதோடய தாக்கங்கள் உருவாகிருக்கிறோம் என்ன பாருங்கள். ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த குட் மார்னிங்குங்கிற ஒரு விஷயத்தை தீவிரமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு தோணுச்சுன்னா டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேபி படம், நேச்சுரல் படம், ஆடு மாடு படம், சிங்கம் படம், புலி படம், நீரோடை படம், காடு படம், மரங்கள் படம், சன்ரைஸ் படம், கடல் படம்ங்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அட்லீஸ்ட் உங்கள் படத்துலனாலும் போடுங்களேன், அட்லீஸ்ட் மூஞ்சினாலும் பார்த்துக்குவோம். ஸோ உங்களோட செல்ஃப் ஒரு ஃபோட்டோகிராஃப், அதுக்கு கீழே வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்ன பொதுவாக ஒரு வாழ்த்து போடுங்களேன். ஈவன் குட் மார்னிங் தான் சொல்லி ஆகணுமா? இப்படி ஒரு பொதுப்படையான ஒரு வாழ்த்துனாலும் வாய் நிறைய படிப்புமே, அந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவை பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது என்ன கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர், எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாங்க. அதாவது ஒரு பெரிய பெரிய லைப்ரரியெல்லாம் பூந்து மணிக்கணக்கு நாள் கணக்கில் தேட வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களை கையில் கிடைக்குது, ஜஸ்ட் லைக் தேட். அதனால் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத பொறுத்து இருக்குது. முக்கியமாக குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கு சொல்கிறேன், சோஷியல் மீடியாவை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயது முதிர்வுங்கிறதே கிடையாது, தனிமைங்கிறதே கிடையாது, நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஒட்டி உறவாடலாம். அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா உங்கள் கையில் இருக்குது, அதை வைஸ், அதாவது என்ன சொல்கிறது, நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கு முயற்சிப்போம். வாழ்க வளமுடன்.